பாலு பார்த்தனா உங்க என்ன ஞாபகம் வரும்? பாலுக்கு முட்டை கொடுக்கணும். என்னது இங்க வா, என்னது பாலுக்கு பாலுக்கு முட்டை கொடுக்கணுமா? இது குழந்தை கொடுக்கணும் சொல்ற, குழந்தை முட்டை கொடுமா, அம்மாக்கு முட்டை கொடுமா, பாலுக்கு முட்டை கொடுக்கணும். எப்படி கொடுப்ப முட்டா பாலுக்கு? வந்துட்டுல ஏய், அது கூட பத்தியா வந்துட்டுல ஏய், ஜிங்கின மணி ஜிங்கின மணி. சொல்ல மறுபடியும் சொல்லுமா, எப்படி பாலுக்கு முட்டா கொடுக்கணும்? பாலுக்கு முட்டா கொடுக்கணும். நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா. பால் கொடுக்குறோம், முத்தா குத்துனேரு. ஓகே ஓகேயா. இப்போ என்னன்னா ரெண்டு பவுல் கொடுத்துருவோம். அந்த பவுல் வந்து அங்கே உங்கள் முன்னாடி வந்து ரெண்டு பவுல் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துடுவீங்க. வந்தோடனே நான் அந்த பால் எடுத்து உங்கள் வாயில் கரெக்டாக செட் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் ரெண்டு பேரும் முத்தா கொடுத்து அப்படியே எடுத்துன்னு போகணும். கடிக்கூடாது, அப்படியே கவிட்டே எடுத்து போய் கேட்ச் பண்ணி அப்படியே எடுத்து போகிறத வரைக்கும் யாருமே கடிக்கூடாது பாலை. இதில் எத்தனை பால் வந்து யார் அதிகமாக வந்து அந்த பவுலுக்குள்ளே போய் பால் போகிறீங்களோ அவங்க தான் அந்த ரவுண்டோட வின்னர். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். முத்தா குடுத்தியா? குடுத்துட்டேன். எத்தனை குடுத்த? 5 குடுத்துருக்கேன். பாலுக்கு. பாலுக்கா? 1 2 3 4 5. நான் முத்தா குடுத்தேன். 1 2 3 4 5. ஓகே, 4 பேருமே சூப்பராக விளையாடினாங்க. ஆனால் மேட்ச் வந்து டிராவ் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நான் பால் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணுடனே நான் கவுண்டன் சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் எது போய் பால போறீங்களோ பவுலுக்குள்ள அவங்க தான் வின்னர். அத பால் வெளியே வந்துச்சுன்னா கவுண்ட் பண்ண மாட்டோம். ரெடியா? இங்க வாங்க. 1 2 3. சீக்கிரம் 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 சீக்கிரம். சூப்பர். ஓகே, சூப்பரா விளையாடினாங்க. டிராவ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து நாங்க மறுபடியும் வந்துட்டு எங்க ரெண்டு பேரும் டைம் கொடுங்க, நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அதில் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போய் போட்டது யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேசார்பாடி வெட்டுக்கிளி. நம்ம காட்டு பார்க்கோம். காட்டுப்பூச்சி, என்னாச்சு? நாங்கள் எங்களோட லெவல் பெஸ்ட் கொடுத்தோம். ஜஸ்ட் ஒரு சைடு மிஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் தோத்துட்டதா அர்த்தமா? சொல்லுங்க. சொட்ட சொட்ட